கட்டுற மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வெங்காய பக்கோடா. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு வெங்காய பக்கோடாவுக்கு நான் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் மூணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நான் வந்துட்டு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், அரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். வந்துட்டு நம்ம ஒரு கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு எடுத்துனா நல்லா வெங்காய பக்கோடா வந்துட்டு கிறிஸ்பியாக வரும். அதனால் நான் எடுத்து இப்போ நம்ம வந்துட்டு இந்த வெங்காயத்தை உதிரி உதிரியாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், நான் வெங்காயத்தை உதிரி உதிரியாக பிரிச்சுட்டேன். இது கூட நான் வந்துட்டு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் கம்மியாக உள்ள மிளகா, அதை ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அரிசி மாவு அரை கப்பு, கடலை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ரெண்டு கொத்து எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். வெங்காயத்துலேயே தண்ணி விடும். பாருங்கள், நான் நல்லா கலந்துட்டேன். நான் தண்ணி வந்துட்டு தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்க போகிறேன் லைட். பாருங்கள், நான் இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாயை நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு அதுக்கு கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். நான் கடலெண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சின்ன சின்ன பீஸாக போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தனித்தனி பேட்சாக பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். பாருங்க, நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டுடலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நல்லா பொன்னிறமா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எல்லா பேட்சும் போட்டு எடுத்துடலாம். நான் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, நம்ம மொறு மொறு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.